நமக்கு இருக்கிற வேலையில இதெல்லாம் தேவையான்ற மாதிரி இன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்தேங்க. இருந்தாலும் ஆசையா ஆசை ஆசையா இருந்துச்சு அதை பார்க்கல செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்காக இன்னைக்கு ஒரு கிட்டு வாங்கியிருக்கேன், வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த ரெசின் யூஸ் பண்ணி நிறைய கீச்சின் இயரிங்ஸ் இதெல்லாம் பார்த்தேன்னா அது பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. சரி, பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாட்டி சின்னதா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாப்பாக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. அதுல வந்து இந்த கோல்டன் கலர்ல பேப்பர்ஸ் இருக்குங்க, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிளவுஸ் கொடுத்துருக்காங்கங்க, ரெண்டு கிளவுஸு. அதுக்கப்புறம் வந்து இந்த வயலட் கலரில் வந்து கலரு, பட் எனக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் தெரியாதுங்க, இதுக்கப்புறம் தான் நான் வந்துலாம் கற்றுக்கணும். அப்புறம் வந்து இயரிங்க்குள்ளே ஹூக்கும், அப்புறம் வந்து பென்டன்குள்ளது ரெண்டு ஸ்டேப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இயரிங்க்கு அந்த மோல்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு அந்த ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டப்பா ரெண்டு கொடுத்துருக்காங்கங்க, இதை யூஸ் பண்ணி நான் பார்க்கணும். ஏன்னா இது யூஸ் பண்ணதே கிடையாது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கிட்டோட ரேட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து 500 ரூபா ஆச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக தான் எடுத்தேன், இது வந்து எப்படி என்னன்னு தெரியல, ரேட்டு நமக்கு வந்து அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது ரொம்ப கூடவாக இருந்துச்சு. நான் பிகினர்ஸ் தானே, சரி செஞ்சு பார்க்கணும், அதனால ஒரு இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்க. இது வந்து 500 ரூபா ரேட்டு, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.